ஃப்ரெண்ட்ஸில் எப்படி இருக்கீங்க? இல்லை சூப்பராக இருப்பீங்க நான் நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, டே 5, 6, 7 டீடாக்ஸ் வாட்டர் தாங்க பார்க்க போகிறோம். ஏன்னா ஏற்கனவே 5 கேப் ஆனதுனால நான் 3 டீடாக்ஸ் வாட்டர் ஒரே வீடியோவில் நான் போட்டுடலான்ட்டு இருக்கேன். ஸோ வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ நான் என்னென்ன பொருள் ஆட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். என்னோடய இந்த ஃபோட்டோஸும் நீங்கள் அப்படியே பார்த்துட்டே வாங்க, உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நீங்கள் என்னோட சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானு கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். இன்றைக்கி வந்து நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா, டே 5, 6 டீடாக்ஸ் வாட்டர் தாங்க பார்க்க போகிறோம். ஒரு கண்டினியூஷனோட பண்ணணும் அப்படின்னு தான் நான் வந்து மனசு சொல்லுது. பட் வந்து எனக்கு வேலை பழுவுனால கரெக்டாக நான் வந்து அப்லோட் பண்ண முடியல. இது ஏற்கனவே எடிட் பண்ணி வச்சு இப்போ 3 ஆச்சு. இன்றைக்கி தான் எனக்கு அப்லோட் பண்ண முடிஞ்சது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வந்து கொஞ்சம் சாரி கேட்டுக்கிறேன். இப்போ வந்து டே 5 டீடாக்ஸ் வாட்டருக்குள்ள வந்துட்டு ஒரு 4 அளவுக்கு வெள்ளரிக்காய், அதுக்கப்புறம் 1 அளவுக்கு எலுமிச்சை, அப்புறமா இன்றைக்கி புதுசாக ஆட் பண்ணியிருக்க பொருள் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொத்தமல்லி. கொத்தமல்லி வந்துட்டு வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இந்த எலுமிச்சை, வெள்ளரிக்காய், இஞ்சி, புதினா, இது எல்லாமே வந்துட்டு நம்ம உடம்புல இருக்க விஷத்தன்மை எடுக்கிறதுக்கு, டாக்ஸின்ஸை ரிமூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ வந்து எல்லா டீடாக்ஸ் வாட்டர்லேயுமே வந்துட்டு இது எப்படின்னாலும் வெள்ளரிக்காய் இல்லைனாலும் எலுமிச்சம்பளம் ஆட் பண்ணி தான் வந்து எல்லா டீடாக்ஸ் வாட்டருமே வரும். ஏன்னா அதுதான் வந்து சிறந்த உங்களுக்கு டாக்ஸின்ஸை வந்து வெளியில் வந்து கொண்டு வரும். இப்போ இன்றைக்கி இந்த டே 5 வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து கொத்தமல்லி வந்து புதுசாக ஆட் பண்ணியிருக்கேன். நான் வந்துட்டு என்னோடய டீடாக்ஸ் வாட்டர் 7 வாட்டர்லையுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு புது பொருள் வந்து ஆட் பண்ணியிருப்பேன். அது எல்லாமே வெயிட் லாஸ்க்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய பொருட்கள் தான். ஏன்னா நம்ம நேச்சுரலாக வந்து நம்ம போயிட்டோம் அப்படின்னா நமக்கு எந்த ஒரு சைடு எஃபெக்ட்ஸுமே வராது. இந்த பேக்கெட்டில் அடைச்சி வைக்கிற பொருட்கள், அப்புறம் வந்துட்டு மாத்திரைகள், இதெல்லாம் வந்து சாப்பிட்றத விட இந்த மாதிரி நேச்சுரலாக இயற்கையாக கிடைக்கக்கூடிய பொருட்களை வச்சு சாப்பிட்டோம்னா எந்த ஒரு பாதிப்புமே வராது. ஆனால் என்ன, ரிசல்ட் கிடைக்கிறதுக்கு கொஞ்ச நாள் ஆகும். எல்லாருமே கேட்குற கேள்வி என்னென்னா, நீங்கள் எத்தனை நாளில் வெயிட் லாஸ் பண்ணீங்க, எத்தனை நாளில் வெயிட் லாஸ் பண்ணீங்க அப்படின்னு கேட்குறீங்க. நாளும் கிடையாது, மாதமும் கிடையாதுங்க, 1 ஆகும் இப்படி இருந்தாலும் வெயிட் லாஸ் ஆகிறதுக்கு. பொறுமையாக தான் இருக்கணும். இப்போ நம்ம புதுசாக ஆட் பண்ணியிருக்கிற கொத்தமல்லியை பற்றி பார்த்துடலாம், அதுக்கப்புறம் அப்படியே பேசிகிட்டே வரலாம். இந்த கொத்தமல்லியில் பார்த்தீங்க அப்படின்னா ஒலிக் ஆசிட், லினோலிக் ஆசிட், பாமிட்ரிக் ஆசிட், அஸ்கார்பிக் ஆசிட், இதெல்லாம் அதிகமாக இருக்கனால இதெல்லாம் கொழுப்பை கரைச்சி நமக்கு வந்து வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். முக்கியமாக நம்ம இரத்த நாளத்தில் இருக்கிற சுவர்களில் படுகிற கொழுப்பு வந்து குறைக்கிறதுனால ஹார்ட் அட்டாக் அபாயத்துலேருந்து நம்ம தப்பிச்சுக்கலாங்க. டைஜஷனுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ரொம்ப நேரம் பசிக்காமல் இருக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணுது. ஸோ வந்துட்டு வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இப்போது டே 6 டீடாக்ஸ் வாட்டரில் புதுசாக ஆட் பண்ணுற பொருள் வந்து பார்த்திங்கன்னா கருந்துளசி, அதுக்கப்புறம் நல்ல துளசி. இதெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கவே மாட்டீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா எல்லா சேனல்லையுமே ஒரே ஒரு டீடாக்ஸ் வாட்டர் தான் போடுவாங்க. நம்ம சேனல் தான் டீடாக்ஸ் வாட்டரில் ஒரு 7 வந்து புதுசாக வித்தியாசமாக வந்து நான் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு ரிசல்ட்ஸ் கிடச்சதை உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். அதில் வந்துட்டு இப்போ துளசி வந்து இதில் 5 அதில் 5, அதாவது கருந்துளசி, அப்புறம் நல்ல துளசியில் 5 போட்டு கொஞ்சமாக புதினா, 2 ஒரே 1 அளவு எலுமிச்சேன். இப்போ நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணுற டீடாக்ஸ் வாட்டர் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 250 ml தான் வந்து நான் பண்ணுறேன். அதனால் வந்துட்டு ஒன்றுலேருந்து 2 போட்டால் போதும் எலுமிச்சை. நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா நிறைய எலுமிச்சம்பளத்தெல்லாம் போட்டு அது எப்படி தான் குடிக்கிறதுனே தெரியல. இந்த மாதிரி நீங்கள் போட்டு குடிச்சு பாருங்கள், ரொம்ப மைல்டாகவும் இருக்கும், உங்களுக்கு வயிறுக்கு எந்த பிரச்சனையுமே வராது. அதுக்கப்புறம் கொஞ்சம் வெதுவெதுப்பான தண்ணி ஊற்றிட்டு ஒரு 3-4 சோக் பண்ணும். கொஞ்சமாக பிங்க் சால்ட் வந்து ஆட் பண்ணும். பிங்க் சால்ட் வந்து எப்படி வெயிட் லாஸ்க்கு ஹெல்ப் பண்ணுதுன்னு சொல்லி அதையும் செப்பரேட்டாக ஒரு வீடியோ போட்டிருக்க, போய் செக் பண்ணி பாருங்கள். இதெல்லாம் போட்டு வெதுவெதுப்பான தண்ணி வந்து ஊற்றிட்டு நீங்கள் 4 சோக் ஆனதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து நைட் டைமில் குடிச்சிட்டு மிச்சத்தை வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிவிட்டு அடுத்த நாள் ரூம் டெம்பரேச்சர் வந்தோடனேயும் அந்த பொருட்கள் உள்ளே போட்டிருக்கிறதெல்லாம் எடுத்துகிட்டு நீங்கள் வந்துட்டு ஒரு வாட்டர் பாட்டிலில் ஊற்றி நீங்கள் பாட்டு குடிக்கலாம். நிறைய பேர் வந்து கேட்குற கேள்வி என்னென்னா, கண்ணாடி பாத்திரத்தில் மட்டும்தான் பண்ணணுமா, சில்வர் பாத்திரத்தில் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு. கண்ணாடி பாத்திரத்தில் பண்ணிங்கன்னா தான் அதோடய தன்மை மாறாமல் எஃபெக்டிவாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் வந்து கண்ணாடி பாத்திரத்தில் வந்து தயாரிக்க சொல்கிறோம். இந்த துளசியோட நன்மைகளை வந்து ரொம்ப அதிகமே இருக்குது, இருந்தாலும் நான் கொஞ்சம் சொல்லிடுறேன். இது வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்குது, நோய் கிருமிகளை அழிக்கிறதுக்கு உதவுது, சளி, இருமல், மற்ற டிசீஸ் எதுவுமே வராமல் தடுக்குது, ஹார்ட்டுக்கு ரொம்ப நல்லது, கல்லீரலுக்கு ரொம்ப நல்லது, செரிமானத்தை அதிகப்படுத்துது,
புற்றுநோய் வராமல் தடுக்குது. அதுவும் செம்பு பாத்திரத்தில் வந்து நீங்கள் துளசி இலையை நைட்டு போட்டு அடுத்த நாள் குடிச்சிங்கன்னா புற்றுநோய் செல்களை அவ்வளோ நல்லா அழிக்குதுன்னு ஆராய்ச்சியிலே கண்டுபிடிச்சிருக்காங்க. பொதுவாக கோயில்களில் பார்த்தீங்க அப்படின்னா துளசி வந்து இந்த செம்பு பாத்திரத்தில் வச்சு தான் வந்து கொடுப்பாங்க, ஏன்னா அது அவ்வளோ அவ்வளோ கிருமி நாசினி. அதனால தான் கிட்னி ஸ்டோன்ஸ் எல்லாம் கூட இந்த துளசி தண்ணியில் வந்து வெளியேறுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வந்துட்டு இந்த டீடாக்ஸ் வாட்டர் எல்லாமே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ட்ரை பண்ணிட்டால் ரொம்ப நல்ல ரிசல்ட் கொடுக்குது. டே 7 டீடாக்ஸ் வாட்டரில் அதே மாதிரி துளசி வந்து கருந்துளசி கொஞ்சம் நல்ல துளசி கொஞ்சம் இதெல்லாமே வந்து நாங்கள் வச்சிருக்கிற செடியிலேருந்து பறித்தது தான். வெட்டிவேர் வந்து நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். ஸோ வந்து டே 7 புதுசாக ஆட் பண்ணுற பொருள் வந்து வெட்டிவேர். வெட்டிவேரை பற்றி சொல்லவே வேண்டியதில்லை, வெட்டிவேர் வந்து அவ்வளோ அவ்வளோ நன்மைகள் கொடுக்கும். இதில் வந்து ஒரே ஒரு ஸ்லைஸ் தான் வந்து எலுமிச்சை ஆட் பண்ணுறோம். ஏன் வந்து எல்லா டீடாக்ஸ் வாட்டர்லேயும் ஒரு ஸ்லைஸ் லெமன் அப்படின்னா எனக்கு வந்து அல்சர் ப்ராப்ளம் இருக்குது, அசிடிட்டி இருக்குது. ஸோ வந்துட்டு நான் வந்து ஒரே ஒரு எலுமிச்சம்பளம் தான் எடுத்துக்கிறேன். எது எப்படி வந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாம் இந்த டயட்டு அது இதுன்னு அதிகமாக வந்து பண்ணனால தான் வந்துட்டு எனக்கு இந்த மாதிரி ஆச்சு. ஸோ வந்துட்டு வெயிட் வந்து லேட்டாக குறைஞ்சாலுமே பரவாயில்ல, ரொம்ப ஸ்டாண்டர்டாக இருக்கும். எதுவுமே வந்து கஷ்டப்பட்டு கிடைக்கிறது தான் வந்து பலன் அதிகம். ஸோ வந்துட்டு எல்லாமே சீக்கிரமாக கிடைச்சிட்டு அதோடய வேல்யூ வந்து தெரியாது. ஸோ வந்துட்டு கஷ்டப்பட்டு கிடைக்கிறது தான் வந்து ரொம்ப வேல்யூபுளாக இருக்கும். அதனால் வந்து லேட் ஆனாலும் பரவாயில்ல, ஸ்டாண்டர்டாக வெயிட் வந்து குறைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது கூடவே நீங்கள் டயட் அண்ட் எக்ஸசைஸ் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். டயட் சார்ட் 7 நான் கொடுத்துருக்கேன், அது என்னோடய வெயிட் லாஸ் பிளேலிஸ்ட்டில் இருக்குது, போய் செக் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி எக்ஸசைஸ் வீடியோவும் நான் ஹெவி எக்ஸசைஸ் போட்டிருக்கேன், பிகினர்ஸ்க்கு எக்ஸசைஸ் போட்டிருக்கேன், ரோப் எக்ஸசைஸும் போட்டிருக்கேன், அதுவும் போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த வெட்டி வேரை பற்றி இப்போ கொஞ்சம் பார்த்துடலாம். இது வந்து நீர்க்கடுப்பு, உடம்பு உஷ்ணத்தை குறைக்குது, வயிற்றுக்கடுப்பு, வயிற்றில் இருக்கிற கிருமி எல்லாமே வந்து அழிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. வாந்தி பேதி இதுக்கெல்லாம் கூட நல்ல மருந்தாக இருக்குது. சளி கண்டிப்பாக பிடிக்கவே பிடிக்காது, கண்டிப்பாக இந்த டீடாக்ஸ் வாட்டர் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே பெஸ்ட் ரிசல்ட்ஸ் கொடுக்கும். நான் ட்ரை பண்ணிட்டேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.